ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 5 மினிட் மேக்ஸ். ஸோ இன்றைய ஒரு மிக முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கிய அவசர ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க. அது என்ன, எதை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ மறக்காமல் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கூட பெல்லைக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகள் வந்து எப்போது திறக்கலாம், அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் ஆன்லைன் வகுப்புகளுக்கான சில நெறிமுறைகள் வந்து என்னென்ன வகுக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் மிக முக்கியமானது 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் எப்போ, ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டோம், ஸோ கிரேட் சிஸ்டம் கொடுக்கலாமா அல்லது மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஆல் பாஸ் அப்படிங்கிறதுனால இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா. ஸோ பள்ளிகள் திறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கொரோனா இருக்கிறதுனால அதை பற்றி இப்போதைக்கு எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது, கட்டுக்குள் வந்த பிறகு தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, 3rd தேதிக்குள் பதிலளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஓகே. ஏன்னா மாணவர்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறதுனால அவருடைய கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ட்டு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சார்பாக கிளாஸ் வைஸாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பீரியட், 2 பீரியட் அண்ட் 4 பீரியட்ஸ் இந்த மாதிரி வந்து டைம் பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது 3rd தேதி தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் கிரேட் சிஸ்டம் அல்லது மார்க்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத மெயினாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான ஆலோசனை. ஸோ ஃபர்தராக எந்த ஒரு டீட்டெயில் வந்தாலும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.